ஹலோ ஃப்ரெண்டு பேபிஸ் எல்லாமே, இன்றைக்கி வந்து கருவேப்பில பொடி ரெடி பண்ண போகிறேங்க. இது ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாதத்துக்கு இட்லி தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சு அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. இதில் ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதை நல்லா வந்து வறுத்துக்கலாம். கருவேப்பில பொடிங்க சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நல்லா வறுபடட்டும். இதில் வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா ஒன்றா வந்து அப்படி வறுத்துக்கலாம். நல்லா உளுந்தம்பருப்பு வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வந்து அப்படி வறுத்துக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் வந்து மல்லி விதை சேர்த்துக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, அதையும் நல்லா ஒன்றா வந்து வறுத்துக்கலாங்க. இப்போ இதோட வந்து வேர்க்கடலை சேர்க்கும் போது அந்த பொடி ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க. வேர்க்கடலையும் இதோட சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு நாலு வரமிளகாய் சேர்த்துக்கிட்டோங்க. இதையும் நல்லா ஒன்றா வந்து தனியாக அப்படி வறுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் அந்த கருவேப்பில இந்த பருப்போடு சேர்த்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து வறுத்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு கூட்டிக்கலாம். இதோட வந்து ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலங்க நல்லா வந்து கழுவி காய வச்சு எடுத்தது ரெண்டு கைப்பிடி வந்து சேர்த்துக்கலாம். இதை வதக்கும் போது அடுப்பில் சிம்மில் வச்சுக்கலாம். இது நல்லா வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வதக்கணும். லைட்டாக வதக்கினா போதும், அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கலாம். இதோட கால் ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. இந்த பெருங்காயத்தோடு வந்து கால் ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடியும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒன்றா வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா அப்படி கலந்து விட்டுக்கலாம். இது ஆறட்டுங்க. அப்படி இது நல்லா ஆறட்டுங்க. ஆறினோன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. தேவையான உப்பு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன் ஆறினோன்னு உப்பு சேர்த்துனோம்னா சூடோடு போட்டோம்னா அந்த உப்பு வந்து கரைஞ்சி வந்து இந்த பொடி வந்து தண்ணி பதமாயிரும். இந்த மாதிரி ஆற வச்சு நம்ம உப்பு போட்டோம்னா அந்த நல்லா இருக்குங்க. அந்த பொடி வந்து தண்ணி பதம் இல்லாமல் நல்லா ட்ரையாக நல்லா இருக்குங்க. பாருங்க, எல்லாம் ஜாரில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ போய் நம்ம போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, சுவையான கருவேப்பில பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சூடான சாதத்தில் வந்து இதை கலந்து நெய் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மாதிரிங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு வேலைக்கு போகிறவங்க டக்குன்னு ஒரு சாதத்தை வடித்து இந்த மாதிரி பொடியை கலந்து நெய் அதில் கொஞ்சம் விட்டு கொண்டு போனாங்கன்னா மதிய லஞ்சுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த சாதம் சாதாரணமே எல்லாம் பொடி கொஞ்சம் குறகுறப்பாக தாங்க அரைக்கணும். அப்போ தான் வந்து சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. கருவேப்பிலையில் வந்து அயன் சத்து நிறையா இருக்குங்க. அது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். முடி உதறுவதை கட்டுப்படுத்துங்க. முடி வந்து கருகருன்னு வளருங்க. அவ்வளோதாங்க, கருவேப்பில பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சூடாக சாதம் வடித்து அதோட கலந்துக்கிட்டால் போதுங்க. அதோட கொஞ்சம் நெய் விட்டு கலந்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்குங்க. இந்த வீடியோ இதோட அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிவி சிலத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.